ஹே கைஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு காலர் டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து டிராஃப்ட் பண்ண காலரை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ காலர் டிராஃப்ட் பண்ண அந்த கேன்வஸை வந்து ஹீட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ பாட்டம்க்கு மட்டும் இந்த மாதிரி குவார்ட்டர் இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும் பிகாஸ் இந்த சைட் ஆஃப் த காலர் தான் நம்ம வந்து நெக்கில் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ நெக்கில் வந்து நம்ம குவார்ட்டர் இன்ச் கொடுத்த மாதிரி காலர்லேயும் வந்து நம்ம குவார்ட்டர் இன்ச் கொடுக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து இன்னொரு லேயர் வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து ரெண்டு லேயர் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் கட் பண்ணுறேன் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் காலரோட சென்டர் மட்டும் ஒரு நாச் பண்ணிக்கலாம் ஸோ இது கேன்வஸோட ஃபோல்டுலேயே நமக்கு தெரியும் எந்த இடத்துல சென்டர் வருதுன்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற லேயரை விட்டுட்டு மேலே இருக்கிற லேயரை வந்து கேன்வஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ண போகிறோம் ஸோ இதை அயன் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா இது வந்து அதர் சைடில் ஸ்டிச் பண்ணிடுவோம் நம்ம நெக்கில் அண்ட் இந்த சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி காலர் அட்டாச் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸி ஸோ இந்த டெய்லரிங் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் கீழே இருக்க லேயரை நான் அப்படி விட்டுட்டேன் மேலே இருக்க லேயரை அகென்ஸ்ட் த கேன்வஸ் ஸோ கேன்வஸ் ஷேப் மேலேயே வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அயன் பண்ணணும் அயர்ன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அயர்ன் பண்ணணும் பிகாஸ் ரொம்ப ஹை ஹீட் யூஸ் பண்ணோம்னா நம்ம கேன்வஸ் சைடில் வந்து ஃபுல்லாக பபில்ஸாக வந்துடும் ஸோ அதனால் நம்ம ஹீட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் பட் நமக்கு அந்த ஃபோல்டும் வந்து ப்ராமினெண்ட்டாக ஆகணும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கவனித்து பாருங்கள் இங்கே வந்து நான் கீழே மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் மேல் லேயரில் நான் கட் பண்ணவே இல்லை இப்போ ரெண்டு லேயரையும் சேர்த்து வச்ச மாதிரி இந்த மாதிரி கீழே பாட்டமில் பின் பண்ணிக்கணும் பின் தான் நம்ம இப்போ டெய்லரிங் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பொறுமையாக வந்து காலர் கேன்வஸ் இருக்கும் இல்லையா அந்த எட்ஜிலேயே ஸோ அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இங்கே வந்து நம்ம சீமா லோன்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது காலரோட ஷேப்பில் வந்து நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது இதே இது நம்ம சீமா லோன்ஸ் கொடுத்து கட் பண்ணோம் தைச்சோன்னா கூட நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வரும் இதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தட் கேன்வஸை நம்ம கைட் பண்ணி அந்த கேன்வஸ்க்கு எஜ்ஜில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ எப்போயுமே வந்து டபுள் லேயர் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி கைட் பண்ணுங்கள் மேலே கீழே ரெண்டு பக்கமும் ரெண்டு லேயர்ஸையும் நம்ம எப்பயுமே புல் பண்ணவே கூடாது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த அதர் சைடுக்கு வந்துட்டோம் ஸோ பொறுமையாக இந் வந்து அந்த காலரும் பேண்டும் அட்டாச் பண்ணுற இடத்துல ட்ராப் த நீடில் அண்ட் அப்படியே டர்ன் பண்ணி அந்த பேண்டோட ஷேப் மேலே கொஞ்சம் ஃபுட்டர் இப்படி லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணோன்னா வில் பி ஏபிள் டு டூ எனி ஷேப் கண்டினியூஸாக தைக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம காலர் கேன்வஸ்க்கு ஒட்டின மாதிரி ஸ்டிச் ஆகிருக்கா பாருங்கள் எனக்கு வந்து அந்த சைடில் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் லைட்டாக வந்து அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு ஸோ அந்த பேண்டை ஒட்டி நான் போட போகிறேன் ஸோ இங்கே வந்து நமக்கு கரெக்ஷன் பண்ணணுன்னா திஸ் இஸ் த ஸ்டேஜ் வேர் வி கேன் டூ த கரெக்ஷன் திருப்பியும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து அந்த கேன்வஸை ஒட்டின மாதிரி இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக்ஸ் ஸ்லிப்பேஜ் இருக்காது அண்ட் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் இது வந்து நம்ம குவார்ட்டர் இன்ச் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு க்ரிப் இருக்காது ஸோ எப்போயுமே காலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டிச் ஆல்சோ பேண்டும் காலரும் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம மட்டும் ஒரு சின்ன நாச் பண்ணிக்கலாம் அப்போ தான் அங்கே வந்து டேர்ன் ஆகும் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த காலரையும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க ட்ரிம் பண்ணிட்டோம்னா நம்ம ரைட் சைட் திருப்பி விடும்போது ஈஸியாக இருக்கும் இட் இல் டேர்ன் வெரி வெல் ஸோ அப்போ காலரோட எட்ஜை நல்லா திருப்பி விடலாம் இப்போது கார்னர்ஸை ஒரு சின்ன பெல் பின் வச்சு நான் எடுத்து விட்றேன் ஸோ அந்த காலரோட ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும் நமக்கு ரொம்ப இழுக்கக்கூடாது ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பிரிஞ்சிரும் உள்ளே இருக்க ஃபேப்ரிக் வெளியில் வந்து ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டு வெளியேழுத்து விட வேண்டாம் ஸோ இப்போ இதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும் காலரோட ஷேப் மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா அயர்ன் பண்ணி விட்டுருணும் காலரை அயர்னிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இன் ஃபினிஷிங் எனி காம்பனெண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணாலோ காலர் பண்ணாலோ ஷோல்டர் சீம் அட்டாச் பண்ணாலோ நெக்லைன் அட்டாச் பண்ணாலோ நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி பண்ணி பண்ணும்போது போது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் டெய்லரிங்கில் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்போ இந்த காலரை வந்து ஃபிளாட்டாக நம்ம நல்லா அயன் பண்ணிடலாம் ஸோ ஒன் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அடியில் இருக்க லேயரை வந்து நம்ம ஏற்கனவே வந்து க்ரீஸ் பண்ணி அயன் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொருக்கு வந்து லைட்டாக ஒரு அயின் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த காலரை எப்படி வந்து நெக் லைனில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் பேக் நெக்கில் சென்டர் வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரண்ட் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் காலரில் இருக்கிற நாச்சும் பேக் நெக்கில் இருக்கிற நாச்சும் மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே எப்படி நான் வந்து ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ராங் சைடு வந்து அடியில் இருக்குது காலரோட ரைட் சைடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல கேன்வஸை ஒட்டலையோ அந்த லேயரை வந்து நெக் லைனில் பொறுமையாக இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலரில் வந்து லைட்டாக லூஸ் இருக்க மாதிரி தெரியும் பட் இட்ஸ் ஓகே நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஆம்ஹோல் ஸ்லீவை பின் பண்ணுறோமோ அந்த மாதிரி லூஸ் கொடுத்து பின் பண்ணணும் ஸோ இங்கேயும் வந்து நம்ம காலர் வந்து ஈஸ் அவுட் ஈஸின் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் பிகாஸ் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் இந்த ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணியிருக்கிறது காலர் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் பட் நெக் வந்து ஒரு சர்க்குலர் பீஸ் ஸோ அதை கவனமாக ஞாபகம் வச்சு நம்ம பண்ணணும் ஸோ ரெண்டு லேயரும் வந்து டக்குன்னு நமக்கு வந்து அப்படியே ஒரே மாதிரி வராது ஸோ காலரில் வந்து லைட்டாக ஒரு ஈஸ் கொடுத்து தான் நம்ம அட்டாச் பண்ணணும் ஸோ அந்த எட்ஜஸ்லாம் வந்து நம்ம அந்த கார்னர் ஃபோல் பண்ணியிருக்கிறத பொறுமையாக பார்த்து பின் பண்ணிக்கணும் ஸோ பின்னிங் ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது பின் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியாது டெய்லரிங் பண்ணும்போது ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க ஸோ காலரோட கேன்வஸ் சைடை லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ நெக்லைன் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ அந்த குவார்ட்டர் இன்ச் சீம லெவன்ஸாக யூஸ் பண்ணி காலரை வந்து ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே பின்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இங்கேயுமே வந்து ஃபேப்ரிக்கை கைட் தான் பண்ணணும் கீழே இருக்க ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க மேலே இருக்க ஃபேப்ரிக்கை கண்டிப்பாக புல் பண்ணாதீங்க பிகாஸ் மேலே இருக்க ஃபேப்ரிக்கை புல் பண்ணோன்னா மட்டும்தான் காலர் வந்து பெருசாக போயிடும் நெக்கை விட ஸோ நம்ம எப்பயுமே வந்து மேலே இருக்க ஃபேப்ரிக்கை வந்து அதாவது காலர் ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரெச் பண்ணவே கூடாது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து காலரோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த குட்டி ஃபோல்டு இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக வந்து பின் வச்சு உள்ளே தள்ளி விட்டுருங்க ஸோ பின்னை வச்சு ஹோல்டு பண்ணிக்கோங்க ஹோல்டு பண்ணோன்னே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையை வச்சு நம்ம எப்பயுமே பிடிக்க முடியாது ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஐ யூஸ் அ பெல் பின் ஆர் ஐ யூஸ் மை சீம் சீம் இருப்பை ஸோ இங்கே பாருங்கள் இப்போது இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம காலர் இஸ் டன் அண்ட் ரெடி ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம அயர்ன் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு நெக்கில் திருப்பி அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே ட்ரேஸிங் வீல் வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இங்கே வந்து நம்ம ஒரு கட் பண்ணோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கேன்வஸை வந்து கட் பண்ணோம் ஸோ அந்த லைன் மேலேயே நான் வந்து ட்ரேசிங் வீல் வச்சு இம்ப்ரெஷன்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம பேக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேண்ட் மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங்கை ஓகே ஸோ அதனால இந்த மாதிரி பேண்டையும் நம்ம காலரையும் பிரித்து காட்டுறதுக்கு ஒரு லைன் வேணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஃபோல்டும் ஆகும் ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து காலருக்கு அதர் சைடில் நம்ம இந்த மாதிரி பின்ஸ் போட்டு பின் பண்ணிக்கலாம் ஸோ தேட் அந்த காலர் வந்து நமக்கு அதே இடத்துல இட் ஸ்டே ஸோ டெய்லரிங் பண்ணும்போது நமக்கு லெவல் பண்ணணும்னு அவசியமே இருக்காது ஸோ இப்போ நல்லா வந்து அந்த ராய்ஜஸ் எல்லாம் உள்ளே தள்ளிவிட்டுலாம் உள்ளே விட்டுட்டு நம்ம ஸ்டிச் டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பின் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ தான் பின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ சென்டர் டு சென்டர் மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கணும் ஸோ பின்னிங் ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே பின் பண்ணி தான் பண்ணுறேன் ஸோ ஈவன் தோ வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பின் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நீட்டாக வரும் அண்ட் நமக்கு மிஸ்டேக்ஸை வந்து நல்லா அவாய் அவாய்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காலரோட சென்டரில் நான் எங்கே வந்து வீல் மார்க் போட்டேனோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே இப்போ வந்து இந்த பேண்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே டேர்ன் பண்ணிகிட்டே கொண்டு வந்துடுவேன் ஸோ திஸ் வில் ஆக்ட் லைக் அ டாப் ஸ்டிச் ஃபார் த பேண்டு ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேண்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ பேண்டை சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறது தான் கணக்கு இங்கே ஸோ இப்போ வந்து நீரில் ட்ராப் பண்ணி டேர்ன் பண்ணலாம் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கார்னரில் கரெக்டாக ஃபினிஷ் ஆனால் தான் காலர் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு நெக்கோடு நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலர் அதை வந்து நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஸோ ஏற்கனவே நம்ம அயர்ன் பண்ணதுனால இங்கே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் காலர் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேண்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் சரி அந்த பின்னை வச்சு நான் ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் ஸ்டிச் பண்ணுவேன் எப்பயுமே ஸோ அது வந்து நம்ம கை உள்ளே போகாது பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நீடில் ட்ராப் பண்ணிக்கோங்க ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காலரோட ஏற்ற மாதிரி அந்த பேண்டோட ஷேப் மாதிரி ஸ்லைட்டாக தைச்சிக்கிட்டே வரணும் ஸோ இங்கே என்ன பண்ணுவேன்னா நான் வந்து என்னோடய ப்ரெசர் ஃபுட்டரை லைட்டாக ஏற்றி ஏற்றி விட்டு இறக்கி தைப்பேன் ஸோ அந்த ப்ரெசர் ஃபுட்ரை ஏற்றி இறக்கும்போது நமக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் யூ கேன் டேர்ன் த ஃபேப்ரிக் வெரி வெல் ஸோ இப்போ நான் லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி தைக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கும் கூட சம்டைம்ஸ் நான் வந்து லிஃப்ட் பண்ணுவேன் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு ஸோ இப்போ இந்த மார்க்கில் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேஸிங் வீலில் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிற லைன்க்கு மேலே போட்டுக்கிட்டே வரேன் நான் ஸோ இது வந்து சென்டரில் வந்து ஃபினிஷ் ஆயிரும் தட்ஸ் ஆல் இப்போ வந்து நம்ம பேண்டை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்ட மாதிரியும் ஆச்சு அண்ட் ஈஸியாக டேர்னும் ஆகும் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம காலரை அயன் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அயன் பண்ணணும் ஸோ இப்போ வந்து சென்டர் டு சென்டர் பின் பண்ணிக்கணும் பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோல்ட் லைன் வந்து நமக்கு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அந்த லைன் மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அயன் பண்ணணும் ஹீட் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும் இல்லைன்னா காலர் ஒன்று அயன் ஆகாது இல்லைன்னா நம்மளோட கேன்வஸில் ரொம்ப பபிள்ஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணி ரோல் பண்ணி அயன் பண்ணணும் ஃப்ளாட்டாக அயன் பண்ணக்கூடாது காலர்ஸை ஸோ ரோல் பண்ணி அயின் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம காலரை வந்து நெக் லைனில் அட்டாச் பண்ணிட்டோம் ஸோ நி எடுத்து விட்டு பாருங்க வெல் த காலர் இஸ் ஸ்டாண்டிங்னு தட்ஸ் ஆல் வித் திஸ் காலர் இஸ் ரெடி ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து டர்ன் அப் கஃப் எப்படி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஸோ தேங்க் யூ கைஸ் ஹாவா ஹாப்பி டே ஹாப்பி லைஃப் அண்ட் ஹாப்பி சோயிங் டு ஆல் ஆஃப் யூ